ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடீஸ் நெஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான். வாங்க, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். நான் ரெண்டு சின்ன சைஸ் வாழைக்காய் வந்து ரவுண்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட்டு, கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், எல்ஜி பெருங்காயம். ஸோ இதுதான் இதுக்கு நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான சிம்பிளாக வாழைக்காய் வறுக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு லெமன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குடியுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, பெருங்காயம் மட்டும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இது ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பேஸ்ட் கரைச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம கையால் தானே மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வந்து ரெட் சில்லி பவுடர்னால கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை வந்து உங்களுக்கு எரியறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கையில் லைட்டாக வந்து ஆயில் போட்டு ஆயில் தேய்ச்சிக்கோங்க. கையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை சுத்தமாக எரியாது. இப்போ இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் போட்டு நல்லா பெசரி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து நான் தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு ஒரு வாழைக்காயாக நம்ம ஜென்டலாக இதில் போட்டுடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாழைக்காய் இதில் ஒன்றுனா போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் மீடியம் ஹை ஃப்ளேமில், ரொம்ப ஹை வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு நல்லா வந்து நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான பிகினர் ஸ்கூலில் மெத்தட் தான் நான் இதில் போட்டிருக்கேன். இதுவே வந்து நீங்கள் மசாலா வாழைக்காய் ரோஸ்ட், செட்டிநாடு வாழைக்காய் ரோஸ்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து இன்னும் வர வீடியோஸில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு வாட்டி வந்து திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வாழைக்காய் வறுவல் ரெடி. இதை நம்ம வேறு ஒரு இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா ஃபுட்டீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.